हाई फ्रेंड्स, वेलकम टू आवर चैनल विलेज कुकिंग अंड लाइफ स्टाइल। इनकी नम्बर नॉर्थ चोले पनियारम एप्पडी सेयरदेन पाकलाम। अदुक्कु 200 ग्राम अलव सोलम एडुत्तु वच्चिरुक्केन, नाट्टु सोलम। इदु वंदु 4 मणि नेरम तण्णील ऊर वच्चिरुक्केन। ऊर वैक्किरदुक्कु मुन्नाडि उमि दूसि एदुवुम इल्लाम नल्ला पोडच्चु सुत्तम पण्णि ऊर वच्चिरुक्केन। अदुक्कप्पुरम 1 कप्पु इड्लि मावु, वीट्टिल अरच्च इड्लि मावु एडुत्तु वच्चिरुक्केन। तालिक्कुरदुक्कु तेवयान பொருட்கள் வந்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு சீரகம், கடுகு, வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகா 1, பச்சை மிளகா 3 சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த சோளத்தை வந்து நல் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல், ரொம்ப தண்ணியாட்டமும் இல்லாமல் இட்லி மாவு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை அரிசி மாவோட கலந்துக்கலாம். இப்போ இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதாவது இட்லி மாவு வீட்டில் ஏற்கனவே இருக்கும், அதை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். சப்போஸ் வீட்டில் இட்லி மாவு இல்லைன்னாலும் இந்த சோளத்தோடு சேர்த்து அரிசியும் உளுந்து ஊற வச்சிங்கன்னா மூனையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சோள பணியாரத்துக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஆல்ரெடி இட்லி மாவு இருக்கிறதுனால அரைச்சி வச்ச சோளத்தை இட்லி மாவோடு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சாச்சு. ஆல்ரெடி நமக்கு இட்லி மாவில் உப்பு இருக்கும். இப்போ இந்த சோளத்தை மட்டும் அரைச்சி போட்டிருக்கோம். அந்த அதுக்கு தேவையான அதை உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு நல்லா திருப்பியும் கரைச்சிக்கலாம். ஆல்ரெடி புளிக்க வச்ச இட்லி மாவோட இந்த சோள மாவை சேர்த்து கரைக்கிறதுனால இந்த மாவு வந்து தனியாக புளிக்க வைக்க தேவையில்லை. நீங்கள் புதுசாக அரைச்சிங்கன்னா 4 to 6 hours இட்லி மாவு புளிக்க வைக்கிற மாதிரி இந்த மாவை புளிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் தான் பணியாரம் சுட முடியும். வாங்க எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பணியாரத்தில் கலக்கிறதுக்கு தேவையானது தாளிச்சுக்கலாம். அதுக்கு மரச்செக்கு கடலை எண்ணெய் 1/3 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு சீரகம், கடுகு எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். பொடியை நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், வரமிளகாய் 1, புதியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் 4, நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பில, கொத்தமல்லி, இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. ரொம்பவும் வணங்க வேணாம். இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டு அரைச்சி வச்சுருக்க மாவில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், தாளிச்ச எல்லாத்தையும் மாவில் கொட்டி நல்லா மாவை கலந்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ பணியாரம் சுடலாம். செக்கு எண்ணெய், செக்கு கடலை எண்ணெய் ஒவ்வொரு குடியிலையும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு, திருப்பி போட்டாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் வேகட்டும்.
பாருங்க சுவையான நாட்டு சோள பணியாரம் ரெடி மொறு மொறுன்னு இருக்கு. அதுக்கு தேங்காயும் கல்லையும் போட்டு சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.